இதுதான் சிங்கப்பெருமாள் கோயில். சிங்கப்பெருமாள் கோயில் போகும் வழி இந்த ரோட்ல நேரா போனோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ரோடு போகுது. ஒரே ரோடு தான் நேரா வரணும். ஒரு கிலோமீட்டர் நேரா வரணும். இந்த இடத்துல ரோடு வந்து ரைட்ல திரும்புது. அனுமந்தபுரத்துக்கு நம்ம அப்படி போகக்கூடாது, நேரா போகணும். இது முக்கியம், நேரா போகணும். பழண்டி அம்மன் திருக்கோயில் செங்குன்றம் ரோடு இது. இங்க வந்து ஸ்ரீ பழண்டி அம்மன் திருக்கோயில் இருக்கு. இந்த பழண்டி அம்மன் திருக்கோயில் வந்து இந்த பக்கம் நேரா போகணும். இங்க நரசிங்கபுரம் கேட்டா தெரிஞ்சிடும். குருபூஜை முன்னிட்டு வெள்ளை மஞ்சள் கொடி பறக்குது. மற்ற நாள் அந்த கொடியெல்லாம் இருக்காது. இங்க இந்த இடத்துல பேனர் வச்சிருக்காங்க. இந்த பேனர் எப்பவுமே இருக்கும். குருபூஜைக்காக வச்சிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பேனர் இருக்கும். இங்க நரசிங்கபுரம் நரசிங்கபுரம் காலனி மெயின் ரோடு. இந்த வீடெல்லாம் இருக்கு, அப்பார்ட்மெண்ட்லாம். இதுக்குள்ள திரும்பணும். இப்படி போனா போர்டு அங்கே லாஸ்ட்ல தெரியும். இந்த இடத்துல இடது பக்கம் திரும்பும் போர்டு இங்க இருக்கு. போங்க போங்க. கொஞ்சம் எடுத்துக்கணும். இங்க வந்து பெரிய பேனர் வச்சிருக்காங்க. வேண்டாம். இந்த இடத்துல இடம் வந்து சாமியுடைய ஜீவசமாக இருக்கிற இடம். இந்த கட்டடம் இதெல்லாம் வீடுங்களை தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே தான் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. இதை நிர்வாகம் பண்ணுறவர் சிவராஜ் சித்தயோகி டாக்டர் கே கே கண்ணன். அலைபேசி எண்கள் 9677128317. இவர்தான் மகான் சுப்பிரமணிய சுவாமிகள். அவருடைய குரு மகான் சைதாப்பேட்டை ராமலிங்க சாமி, வள்ளல் பெருமான், மெஹர் பாபா. சாதாரண நாட்களில் வர்றவங்க இந்த ஆலய தரிசன நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 வரை. இந்த நேரத்துக்குள்ளே வந்து சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி வர கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, பூஜை முடிஞ்சிச்சா? பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சா? மூணு தரப்பு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களா இல்லையா? சாமிகள் சமாதி இருக்கிற இடம் அந்த பக்கம். அடிக்கிற கும்பல்
Gracias.